அன்பார்ந்த சுலோன் வைஸ் நேயர்களே, எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய சேனலில் விளம்பரத்திற்காக எமது வீடியோவின் முற்பகுதியில் 2 நிமிடங்கள் ஒதுக்க உள்ளோம். நீங்கள் உங்களுடைய விளம்பரங்களை எங்களுடைய சேனலில் பதிவிட விரும்புகிறீர்களா? நீங்கள் எந்தவிதமான விளம்பரத்தையும் எங்கள் சேனலில் பதிவிட முடியும். எங்கள் சேனலில் உங்கள் விளம்பரங்களை பதிவிட விரும்பினால் உடன் அழையுங்கள். 0712011246 அல்லது 0765611541. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்லோன் வாய்ஸ் குடும்பத்திடம் நீங்களும் ஒருத்தராயிருங்க. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக சமல் ராஜபக்ச பதவியேற்பு. நல்லாட்சி அரசாங்கம் பெட்டி வீடுகளையே மக்களுக்கு வழங்கியது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. ஜனாதிபதி கோட்டாபயவின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக செயல்பட கடமைப்பட்டுள்ளோம் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன. கடைசி நிமிடம் வரை ரணிலங்களை ஏமாற்றி விட்டார் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்க குற்றச்சாட்டு. ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ள உறுதிமொழிகள். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட சமல் ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்ற விசேட வைபவத்தின் போது தமது கடமைகளை என்று பெற்றுக் கொண்டார். பாதுகாப்பு அமைச்சிற்கு வருகை தந்த பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சரை பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணவர்த்தனவுடன் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரி, முப்படை தளபதிகள், பதில் பொலிஸ்மா அதிபர், சிவில் பாதுகாப்பு படைகளின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர். எங்கு இடம்பெற்ற செட்பிரித் விசேட சமய வழிபாடுகளுக்கு மத்தியில் மகாசங்க நாயக்கர்களின் ஆசீர்வாதத்துடன் உத்தியோகபூர்வ ஆவணங்களில் கையொப்பமிட்டு இராஜாங்க அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் நீர்ப்பாசன மற்றும் கிராமிய அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் மஹிந்த யாப அபேவர்த்தன, பாதுகாப்பு அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களின் தலைவர்கள் உட்பட பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சமல் ராஜபக்ச மெகாவல் விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் கிராம அபிவிருத்தி அமைச்சராகவும், உள்நாட்டு வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சராகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கத்தில் அதிகளவான அரசியல் பழிவாங்கல்கள் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சிலேயே நடந்திருப்பதாகவும், அது சம்பந்தமான உரிய விசாரணைகளை நடத்தி பாதிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு நியாயத்தை நிறைவேற்றுவதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள செச்சிரிபாயாவில் உள்ள அவ்வீடமைப்பு வசதிகள் அமைச்சில் இராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு பேசும்போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். கடந்த காலம் முழுவதும் நல்லாட்சி அரசாங்கம் முறையான வேலை திட்டங்கள் இன்றி பெட்டி வீடுகளை நிர்மாணித்து அவற்றை மக்களுக்கு வழங்கியது. தற்போது அரசாங்கம் உரிய வேலை திட்டத்துடன் சகல வசதிகளுடன் கூடிய வீடுகளை மக்களுக்கு வழங்கும். குறிப்பாக இலங்கையில் காணப்படும் காணி தட்டுப்பாடு காரணமாக மாடி வீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். விசேடமாக மக்களின் பிரச்சனையை அடையாளம் கண்டு இவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வீடமைப்பு திட்டம் ஒன்று உரிய முறையில் கீழ் உருவாக்கப்படும் என மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் பெண்ணதிகாரி ஒருவரை கடத்தி சென்ற தடுத்து வைத்து விசாரணை நடத்திய சம்பவம் தொடர்பாக செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பெற்று உடனடியாக விசாரணைகளை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக நாம் செயல்பட கடமைப்பட்டுள்ளோம் என தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், சமூக இணையதளங்களுக்கான அமைச்சுக்குள் பிரிவொன்றை ஏற்படுத்த செயல்படுவதற்கு ஊடகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரம் சிறிதளவேனும் குறைக்கப்பட மாட்டாது, எந்தவித பாதிப்புக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. மக்களுக்காக முன்னிற்கும் ஊடக நிறுவனங்களின் அரசியல் பழிவாங்கல்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது.
யுத்த முடிவிற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உறுதிமொழி ஒன்றை வழங்கியுள்ளார். அதற்கு அமைவாக ஊடகத்துறை அமைச்சராக செயற்பட்டேன். அன்று முதல் 4 வருட காலமாக மிகவும் சிரமமான காலப்பகுதியில் செயற்பட்டேன். ஊடகத்துறை அமைச்சிற்கு எல்டிடிஇயினால் கூட அச்சுறுத்தல் இருந்தது. தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப அமைச்சராக இது விரிவடைந்துள்ளது. இந்த அமைச்சில் இராஜாங்க அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக நாம் செயல்பட கடமைப்பட்டுள்ளோம். ஜனாதிபதி முன்மாதிரியாக செயல்பட்டுள்ளார். அது எமக்கு எடுத்துக்காட்டாகும். மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும். கொள்கை பிரகடனத்தில் ஊடகம் தொடர்பாக உள்ள அனைத்து நடைமுறைப்படுத்தப்படும் ஊடக சுதந்திரம் உண்டு. அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படும் நடைமுறை தொடர்பான பொதுமக்களுக்கு ஊடகங்கள் தெளிவுபடுத்தும் என்று நம்புகின்றேன் என்றார். இந்த நிகழ்வில் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு உட்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரணில் விக்ரமசிங்கே அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார். குறிப்பாக சொல்ல போனால் கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருவேன் என்று பல தடவைகள் சொல்லி கடைசி நிமிடம் வரை எங்களை ஏமாற்றி விட்டார் என அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை நவிதன்வெளி பிரதேசத்தில் உள்ள வீரச்சோலை ஆதாக்கா பாடசாலைக்கு ஒளிபரிக்கை சாதனங்களில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து வழங்கி வைக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் எஸ் திருச்செல்லம் தலைமையில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கரத்திலே பாரப்படுத்திய விடயம் என்னவென்றால், இனப்பிரச்சினைகளுக்கான தீர்வோ இனப்பிரச்சினைக்கான தீர்வினை நாங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கான செயல்பாடுகள் என்னவென்று அறிந்து தந்திரூபாய ரீதியில் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வினை முன்னெடுக்க தேசியத்தில் மாத்திரமல்லாது சர்வதேசத்திலும் முன்னெடுத்து வருகின்றோம். முன்னெடுத்து கொண்டே இருப்போம். தமிழர்களின் இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களை தீர்ப்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர எந்த கட்சியும் முன்னிற்கப் போவதில்லை. அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் இப்போது முளைத்த புதிய கட்சியானாலும் சரி, தமிழின இனப்பிரச்சினை சார்ந்த விடயங்களில் ஒருபோதும் முன்னிற்கப் போவதில்லை என்றும் முன்னின்ற சரித்திரமும் இல்லை. வடகிழக்கில் ஏக பிரதிநிதியாக இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பே தமிழர்களின் பலம் என்பதனை தமிழ் மக்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தேசியத்தில் மட்டுமல்லாது சர்வதேசத்திலும் தமிழர்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதனை தமிழ் மக்களாகிய நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்படுகிறதோ சின்னாபின்னப்படுத்தப்படுகிறதோ அன்று தமிழர்களின் உரிமை குரல் நசுக்கப்படும், தமிழர்களின் ஒற்றுமை சின்னாபின்னமாக்கப்படும். கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தரமுயர்த்தப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம். அதன் மூலம் தேசிய ரீதியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயத்தை நாங்கள் வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். கடந்த காலத்திலே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சிகள் ஏனைய சமூகத்தவரினால் அது பின்தள்ளப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியினது ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருவோம் என்று பல வாக்குறுதிகளை தந்தது, பல ஒப்பந்தங்களை செய்தது. எங்களை ஏமாற்றி விட்டது ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார். குறிப்பாக சொல்ல போனால் கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தி தருவேன் என்று பல தடவைகள் சொல்லி கடைசி நிமிடம் வரை எங்களை ஏமாற்றி விட்டார். ஐக்கிய தேசிய கட்சி எப்படி தமிழ் மக்களை ஏமாற்றியதோ அதே போன்று தற்போது ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெருமண கட்சியின் ஏமாற்றி வருகிறது. எப்படி இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக கல்முனை பிரதேச செயலக விடயம் அம்பாறை மாவட்ட தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க கடைசி வரை போராடுவோம் என்றார். இந்த நிகழ்விற்கு நாவிதன் பிரதேச சபை தவிசாளர் தவராசா கலையரசன், பிரதேச சபை உறுப்பினர்களான ஆனா சுதர்சன், நாவண்ணா தர்சினி, பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரிடையில் இன்று இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இருவரும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய பிரதமர் மோடி, இரண்டு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி இரண்டு தரப்புக்கும் மிக முக்கியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு செயற்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஒத்துழைப்புடன் மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் மோடி கூறியுள்ளார். எங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, இலங்கை பொருளாதார ரீதியாக எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சம்பந்தமாக இந்தியாவின் தலையீட்டை வரவேற்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக இரண்டு நாடுகளின் மீனவர்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்டறிக்கையில் இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்தும் இலங்கை வாழ் மக்களிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் மனங்களில் காணப்படும் கசப்பை கைவிட்டு ஒருமைப்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பாகும். நான் அதனை உறுதியாக நம்புகின்றேன். சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கி அது பயங்கரவாதமாக உருவெடுக்குமாயின் அதனை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. நாம் எப்போதும் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இலங்கை பிரச்சனைகளின் போது இந்தியா அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கவில்லை. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்தியா இலங்கை அரசாங்கத்திற்கு உறுதுணையாக இருந்தது. முக்கியமாக பயங்கரவாதத்தை இல்லாதொழித்த சந்தர்ப்பத்திலும் இந்தியா இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டது. இலங்கையிலோ இந்தியாவிலோ இனிவரும் காலங்களிலும் பயங்கரவாத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்தை வீரோடு ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். யுத்தத்தின் பின்னர் இலங்கையை மீள கட்டியெழுப்பு நடவடிக்கைகளின் போது எம்மால் இயன்ற அனைத்து வழிகளிலும் நாம் இலங்கைக்கு துணையாக இருக்கின்றோம். அந்த நேரம் இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல நான் நம்புகின்றேன், தற்போதைய இலங்கையின் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்சவும் தமிழ் மக்களின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு கடமையாற்றுவார் என்று. தமிழ் மக்களுக்கான நியாயத்தையும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் பெற்றுக் கொடுப்பது முக்கிய கடமையாகும். அவர்களுக்கு அந்த நாட்டில் சம அளவிலான அனைத்தும் கிடைக்கப்பெற வேண்டும். இதில் முக்கியமான கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் 13 திருத்த சட்டமாகும். 13 திருத்த சட்டத்தை அமல்படுத்தினால்தான் நாட்டில் நல்லிணக்கம் ஏற்படும். வடக்கில் மாத்திரமல்ல, முழு நாட்டிலும் 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கை ஜனாதிபதியான பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்தியாவுக்கு முதல் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வந்ததையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியா இலங்கையின் மிகவும் நெருக்கமான நண்பன். இன்று நாங்கள் இரு நாட்டின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினோம். உயிர்த்த ஞாயிறு தினமன்று இலங்கை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்தியா எப்போதும் பயங்கரவாதத்தை எதிர்க்கின்றது. பயங்கரவாதத்துக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு இந்தியா 50 மில்லியன் டாலரை இலங்கைக்கு கடனாக வழங்க உள்ளது. மேலும் இலங்கையின் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக 400 மில்லியன் டாலரை கடனாக இந்தியா வழங்க உள்ளது. இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் இலங்கையில் 46,000 வீடுகளை கட்டியுள்ளோம். மேலும் 14,000 வீடுகள் அங்கு மக்களுக்காக கட்டப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் திட்டங்களுக்கு 100 மில்லியன் டாலர் கடன் இலங்கைக்கு இந்தியாவால் வழங்கப்படும். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி, இந்திய வம்சாவளி தமிழர் பகுதி அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு போன்றவற்றுக்கான இந்தியாவின் உதவிகள் தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். Sorry, it's DJ.